தமிழ் ரியல் சேனல் உங்கள் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து நாம் இந்திய அரசியல் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் கொடுக்க போகிற இந்த இந்திய அரசியல் சம்மந்தமாக எல்லாமே டிஎன்பிசி, அடுத்து டிஎன்பிசியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், மற்ற அனைத்து ஸ்டேட் எக்ஸாமுக்கும் பயன்படும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்திய அரசியல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாளுமன்ற மக்களாட்சி நாடு. மிகப்பெரிய நாடாளுமன்ற மக்களாட்சி நாடுன்னா இந்தியா. இறையாண்மையுடைய சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடுதான் இந்தியா. இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு இந்தியா. உலகின் முதன் முதலில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டால் யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்க அரசியலமைப்பு. உலகில் முதன் முதலில் எழுதப்பட்ட அரசியலமைப்புனா அமெரிக்க அரசியலமைப்பு. உலகின் முதல் எழுதப்படாத அரசியலமைப்புனா இங்கிலாந்து. உலகின் முதல் எழுதப்படாத அரசியலமைப்புனா இங்கிலாந்து. இந்தியாவில் முதன் முதலில் இயற்றப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். இந்தியாவில் முதன் முதலில் இயற்றப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். உலகளவில் தொழில்துறையில் இந்தியா வந்து 10வது இடத்தில் உள்ளது. உலகளவில் தொழில்துறையில் 10வது இடத்தில் உள்ளது. விண்வெளி ஆய்வில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. விண்வெளி ஆய்வில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் பரப்பளவு வந்து 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது உலகளவில் 7வது பெரிய நாடு. இந்தியா வந்து உலகளவில் 7வது பெரிய நாடு. 2011 படி மக்கள் தொகை 121 கோடின்னு சொல்லுவாங்க. 2011 படி மக்கள் தொகை 121 கோடி. 2011 படி மக்கள் தொகை அடர்த்தி 382 பேர். அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் சதுர அளவில், ஒரு கிலோமீட்டர் சதுர அளவில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க, அதுதான் இதை சொல்லுவாங்க. இல்லை, 2011 படி மக்கள் தொகை அடர்த்தி 382 பேர். 2012 படி கல்வியறிவு சதவீதம் 74.04. 2012 படி கல்வியறிவு சதவீதம் 74.04%. அடுத்தது அரசியலமைப்பு உருவாக்கம். 1946 அமைக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையில் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. 1946 அமைக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையில் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. 6/12/1946 அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. அதாவது டிசம்பர் 6, 1946 அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. அதாவது அரசியல் சபை நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ ஏற்படுத்துனா டிசம்பர் 9, 1946 முதல் கூட்டம். அதாவது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. சரி, முதல் கூட்டத்தில் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. முதல் கூட்டம் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்தது 11/12/1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். ஏன்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துட்டதால் தான் அடுத்த 2 நாள் வச்சு ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக நியமனம் செய்யணும். ஓகே, அப்போது அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் யாருன்னா HC முகர்ஜி. அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் HC முகர்ஜி.
அடுத்தது 13/12/1946 நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதாவது டிசம்பர் 13/1946 நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. 21/1/1947 இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த குறிக்கோள் தீர்மானம் பின்னாளில் முகப்புரை என அழைக்கப்படுகிறது. சம்பேஸ் கேள்வி இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குறிக்கோள் தீர்மானம் பின்னாளில் எப்படி அழைக்கப்பட்டது? அதாவது முகப்புரை, அரசியலமைப்பின் முகப்புரை என அழைக்கப்படுகிறது. முகப்புரை அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த முகப்புரை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்க அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து 29/8/1947 டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு வரைவுக்குழு அமைக்கப்பட்டது. 29/8/1947 டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு வரைவுக்குழு அமைக்கப்பட்டது. 21/2/1948 அரசியலமைப்பு வரைவுக்குழுவால் வரைவு முடிக்கப்பட்டது. 21/2/1948 அரசியலமைப்பை வரைவு குழுவால் வரைவு முடிக்கப்பட்டது. அரசியலமைப்பு உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட நாட்கள் வந்து 141 வேலை நாட்கள். அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட மொத்த நாட்கள், அதாவது வேலை நாட்கள்னா 141 நாட்கள். 26/11/1947 அரசியலமைப்பு வரைவை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அரசியலமைப்பு வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டது 26, அதாவது வரைவு குழு வந்து அமைக்கப்பட்டது 29/8/1947. அந்த வரைவு குழு அரசியலமைப்பை எழுதி நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எந்த நாள்னா 26/11/1949. இதை கருத்தில் கொண்டுதான் நவம்பர் 26 தேசிய சட்ட தினமாக 2014 கொண்டாடப்பட்டு வருகிறது. நவம்பர் 26 தேசிய சட்ட தினமாக 2014 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே, அடுத்தது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் இது 26/1950. 26/1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இப்போ அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கொண்ட மொத்த நாட்கள் எவ்வளோனா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். இதற்கான செலவான தொகை எவ்வளோனா 64 லட்சம். இதற்கு செலவான தொகை, அப்போதைய செலவு எவ்வளோனா 64 லட்சம். டெல்லியில் அரசியலமைப்பை 8 மாத காலம் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. டெல்லியில் அரசியலமைப்பை 8 மாத காலம் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை 11வது முறையாக 24/1/1950 கூடியது. இதுதான் கடைசியாக கூடிய சபை. அரசியல் நிர்ணய சபை 11வது முறையாக 24/1/1950 கூடியது. இதுதான் கடைசியாக கூடிய சபை. அடுத்தது தேசிய கொடி. இந்த தேசிய கொடி 22/7/1947 மூவர்ண கொடி தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 22/7/1947 மூவர்ண கொடி தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1931 ஆந்திராவைச் சேர்ந்த பெங்காலி வெங்கையா அவர்களால் தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது. 1931 ஆந்திராவைச் சேர்ந்த பெங்காலி வெங்கையா அவர்களால் தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது. வெண்மை நிறத்தை அண்ணல் காந்தியடிகள் பரிந்துரைத்தார். அடுத்தது
தேசிய கொடியின் நீள அகல விகிதம் வந்து 3:2. தேசிய கொடியின் நீள அகல விகிதம் 3:2. 29/12/1931 காங்கிரஸ், அதாவது கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலில் பறக்கவிடப்பட்டது. 29/12/1931 கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் பறக்கவிடப்பட்டது. தேசிய கொடி கொள்கை எந்த ஆண்டு? 2002. தேசிய கொடி கொள்கை வந்து 2002 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல். ஜனகன மனகதி தேசிய கீதமாகவும் வந்தே மாதரம் தேசிய பாடலாகவும் ஏற்கப்பட்டது. தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. 27/12/1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் பாடப்பட்டது. 27/12/1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கீதத்தை மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போது தேசிய கீதத்தை எந்த மொழியில் முதன்முதலாக எழுதப்பட்டதுன்னா வங்காள மொழியில். மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா பாடலை ரவீந்திரநாத் தாகூர் தந்தையின் இதழான தத்துவ போதனையில் வெளியிடப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர். 21/1/1950 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். 21/1/1950 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். 24/1/1950 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். 24/1/1950 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். 25/1/1950 தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. 25/1/1950 தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இதன் காரணமாகத்தான் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக 2011 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. 25/1/2011 முதல் தேசிய வாக்காளர் தினமாக அதனால் கொண்டாடப்பட்டு வருகிறது. 26/1/1950 தேசிய சின்னமாக சாரநாத் சின்னம் அங்கீகரிப்பு. 26/1/1950 தேசிய சின்னமாக சாரநாத் அங்கீகரிப்பு. 28/1/1950 ஃபெடரல் கோர்ட்டிலிருந்து உச்சநீதிமன்றம் என பெயர் மாற்றம். 28/1/1950 ஃபெடரல் கோர்ட் என்ற பெயரிலிருந்து உச்சநீதிமன்றம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 15/3/1950 திட்டக்குழுவை ஏற்படுத்தப்பட்டது. 15/3/1950 திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. திட்டக்குழு 1946 கேசி நியோகி குழு பரிந்துரைத்தது. திட்டக்குழுவை 1946 கேசி நியோகி குழு பரிந்துரைத்தது. முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா. குல்சாரிலால் நந்தா.
திட்டக்குழு கலைக்கப்பட்டது எப்போது? 13/8/2014. திட்டக்குழு கலைக்கப்பட்டது 13/8/2014. 1951 நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. 1951 நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. 8/8/1952 தேசிய வளர்ச்சி குழு ஏற்படுத்தது. 8/8/1952 தேசிய வளர்ச்சி குழு ஏற்படுத்தப்பட்டது. 1962 தேசிய ஒருமைப்பாட்டு குழு ஏற்படுத்தப்பட்டது. 1962 தேசிய ஒருமைப்பாட்டு குழு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது அரசியல் வரவை குழுவாக ஃபர்ஸ்ட் இருந்தவர்கள், அதாவது நியமிக்கப்பட்டவர்கள் ஃபர்ஸ்ட்டு, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் குழு தலைவர், அடுத்தது என் கோபால் சுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் கே எம் முன்சி, சையத் முகமது சாதுல்லா, பி எல் மித்ரா, என் மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, டிபி கைத்தான், அதாவது பி எல் மித்ரா இன்னொரு பேர் வந்து என் மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி இவருடைய மற்றொரு பெயர் வந்து டிபி கைத்தான். அப்போ அரசியல் உறவு குழு இது பண்ணும்போது குழுக்கள் அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவர் யாருன்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மை குழுவுக்கு தலைவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு தலைவர் வந்து வல்லபாய் பட்டேல். மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவர் வல்லபாய் பட்டேல். மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவர் வல்லபாய் பட்டேல். மத்திய அதிகாரக்குழுவின் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. மத்திய அதிகாரக்குழுவின் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்தது வந்து மத்திய அரசியலமைப்பு குழு தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. மத்திய அரசியலமைப்பு குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு. கொடி குழு ஜேபி கிருபாலனி. கொடி குழு வந்து ஜேபி கிருபாலனி. நெறிமுறை குழு வந்து கே எம் முன்சி. நெறிமுறை குழு வந்து கே எம் முன்சி. நடைமுறை விதிக்குழு ராஜேந்திர பிரசாத். நடைமுறை குழு விதிக்குழுவின் தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மேலும் வீடியோவை பார்க்க இன்னும் தமிழ் ரியல் சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி.